வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மூணு டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் தனியாக இருக்குது, சேனல் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் வந்து இந்த ப்ளவுஸ் தான் நான் மொதல் மொதல் போட்டேன். இந்த ப்ளவுஸ் போட்டதுனே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை தந்தது. ஏன்னா வந்து அப்போல்லாம் முன்னாடிலாம் நான் அவ்வளோவாலாம் வந்து டிசைன் பண்ண மாட்டேன். இதுதான் முத முதல்ல நம்ம டிசைன் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, பண்ணினேன். இதுக்கு நல்லா எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு, இதுக்கு வந்து ஒரு எப்படி நான் வந்து வீடியோ எடுக்கணும் கூட எனக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து போட்டிருந்தேன், மா ஷார்ட்ஸில் தான் போட்டேன் நான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப வந்து அது எப்படி நம்ம முன்னாடி வந்து கரெக்டாக நம்ம அதை செய்ய தெரியாமல் அதை செஞ்சு அதை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி தான் நீங்களும் வந்து தைச்சிட்ருப்பீங்க. வந்து ஒரு டிசைனும் இருக்கட்டும், ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஒன்று தைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு வரத்தான் செய்யும். நான் எப்படி நான் வீடியோவே எடுக்க தெரியாமல் நான் வந்து எடுத்தேன் அப்படின்றத வந்து சொல்லி உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இதில் வர மூணு டிசைன் ப்ளவுஸும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சுப்பீங்க நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது. எப்பயும் போல் நம்ம பைப்பிங் வச்சு ஒரு லைன் லேஸ் தான் கொடுக்குறேன் நான். லேஸாக அப்படி இல்லைன்னா நம்ம அடித்து திருப்பின பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கொடுக்குறேன். இது வந்து இந்த பூ டிசைன் நம்ம பண்ணுறது வந்து நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் அந்த மயில் தோகைக்கு கொடுக்க போகிறேன். இந்த மயில் வந்து சான்ஸே இல்லை, செம்ம கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. என்னால் நம்பவே முடியல நான் தான் அவ்வளோ அழகாக தைச்சேனா அப்படின்னு. நான் அப்போ தான் நினச்சேன், நம்ம சகோதரிகளுக்கு சொல்லித்தரனால தான் நமக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நான் அப்போ தான் நினச்சேன். அது முதல் ப்ளவுஸே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அதனால தான் இது வந்து நான் சரியாக எடுக்கலை, டெலிட் கூட பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மனசு இல்லை, ஏன்னா நம்ம முத முத பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு வந்து முத முதல்ல நம்ம பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை டெலிட் பண்ணலை. இது ரொம்ப அழகாயிருக்கும், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து பழைய சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக நம்ம சேனலில் வந்திருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை. அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி போடுறேன் நான். இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒன்று இல்லை சாதிக்கணும்னு தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, எல்லாமே முடியும். இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், முன்னாடிலாம் ட்ரை பண்ணலை. நான் முன்னாடிலாம் அதிகம் நான் டிசைனே பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், கற்றுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லித்தரேன். அந்த மாதிரி தான் ஒன்று நம்ம வந்து முடியல அப்படின்னு வந்து தள்ளி நின்னோம்னா நம்ம அப்படியே இருக்க முடியுதான். எல்லாமே முயற்சி பண்ணி நம்ம அதில் எப்படியாவது சாதிக்கணும், நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக செமையாக வருங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம தான் இந்த ப்ளவுஸ் நம்ம பண்ணோமா அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்த ப்ளவுஸ் டிசைன் இது. ஏன்னா வந்து இது பண்ணினதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்மளாலே முடியும், நம்மளால் சாதிக்க முடியும் அப்படி. ஏன்னா சுடிதார் வந்து நான் நிறைய பண்ணுவேன், சுடிதாரில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ப்ளவுஸ் டிசைன் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சுடிதார் வந்து புதுசு புதுசாக நிறைய டிசைன் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டாக பாப்பா இருக்காங்க அதனால் போடுவாங்க, போட்டு அழகு பார்க்கலான்றதுக்காக பண்ணுவேன். ஆனால் ப்ளவுஸ்லாம் வந்து நான் எப்பயுமே அதிகமாக ரிஸ்க் எடுத்து நான் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததே சுடிதாருக்காக மட்டும்தான். ஆனால் வந்து நம்ம சகோதரிகளுக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் பிடிச்சிருக்கு, சுடிதார் வந்து பிடிக்கல. ஏன்னா நான் என்னால் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சுடிதார் நான் தைச்சு போட்டாலுமே வந்து யாரும் அவ்வளவாலாம் பார்க்குறது கிடையாது. அதனால தான் சுடிதாருக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரீம் சுடி அப்படின்னு. சரி, சுடிதார் விருப்பப்படுறவங்கனாச்சும் அதுவாக அதை பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு எதையுமே வந்துட்டு ஈஸியாலாம் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம பண்ணி போகிறோம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நம்ம பண்ணுறோம். அது ஃபெயிலியர் ஆகும்போது அது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். அதனால தான் வேறு சேனல் ஆரம்பித்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ப்ளவுஸ் பாருங்களேன், நம்பவே முடியல. அட்ஜஸ்டில் ஒரு மயிலே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மயில் கலர் இல்லை, அவ்வளோதான். பிங்க்கு அந்த ஒயிட்டும் செமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மயில் ப்ளவுஸு. என்னால் நம்பவே முடியல. இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டதுக்கப்புறம் எல்லோரும் அவ்வளோ தூரம் ஷார்ட்ஸில் தான் போட்டேன், எனக்கு லாங் வீடியோ ரீச் கிடையாது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் லாங் வீடியோவே ரீச் ஆச்சு. அந்த ஒரு வருஷம் வரைக்குமே வந்துட்டு இந்த ப்ளவுஸ்லாம் எவ்வளோ தான் நம்ம அழகாக போட்டாலுமே வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம்தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ளவுஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், முந்திலேயும் மயில் ப்ளவு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அது தைக்கும் போது எனக்கு தெரியாது, நான் முந்திய விரிச்சும் பார்க்கல, நான் அந்த ப்ளவுஸ் மட்டும் தான் தைச்சேன். அது முந்திய வந்து அதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் விரித்து பார்க்கும்போது அந்த முந்திலேயும் மயில் டிசைன் இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அதோட சாரி. இப்போ நம்ம அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப் ஆரம்பித்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்ன அப்புறம்தான் போட்ட ப்ளவுஸு. அதுதான் வந்து நான் முத முதல்ல போட்டேன். அது நான் மறுபடியும் நம்ம சகோதரிகளுக்கெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசை. நம்ம தேசிய பறவை மயிலும் தேசிய மலர் தாமரையும் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்குறோம். இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்றது வந்து கஷ்டம்தான். அப்படி இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பைப்பையும் அடித்து பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம நெக்கெல்லாம் அடித்து திருப்ப தேவையில்லை. சும்மா நார்மலாக நம்ம எப்பயும் போல் தைக்கிற மாதிரி யூ நெக் கட் பண்ணி பைப்பிங் பண்ணிடலாம். பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா டிசைன் பண்ணலாம். பைப்பிங் உருட்டு பைப்பிங் டிசைன் போட்டிருந்தேன், அது எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நாங்களும் கற்றுக்கிட்டோம்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சகோதரிகளுக்கெல்லாம் வந்துட்டு நான் அவங்கள பாராட்ட வார்த்தையே கிடையாது. ஏன்னா வந்து பைப்பிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து கற்றுக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். நீங்கள் கற்றுக்கிட்ட நீங்கள் வீடியோ போகிறத பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அப்படி எப்படி சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷம். சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் சொல்லி கொடுத்தேன், அதை விடாமல் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதுக்கு நான் உங்களை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இது தாமரை டிசைன் வந்து இது நான் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம கிளாத்து கொடுத்து நான் தைச்சி பைப்பிங் பண்ணுறேன், அதாவது மயில் பக்கமும் உள் பக்கமும். அது அப்படியே தனியாக நம்ம தனியாகவே அடியில் கிளாத்து கொடுக்காமல் பண்ணிடலான்னு நினச்சி நான் மேலேயும் கீழேயும் க்ரீன் கலர் கொடுத்தே சில்காட்டினேன். ஆனால் வந்து அது சரியாக வரலை, அடியில் வந்து நம்ம கிளாத்து கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, லைனிங் கிளாத்து கொடுத்து பண்ணுற மாதிரி. ரொம்ப அழகாக வந்துச்சு இந்த தாமரை, அது கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். நமக்கு தவிர நம்ம கோலம் போடுறோம், அழகாக நமக்கு தாமரை வந்து வரைய தெரியும், அது வரைய தெரிஞ்சாவே போதும், நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணிடலாம். நான் கோலம் போடுறதே பார்த்திங்கன்னா இந்த தாமரை தான் வந்துட்டு அதிகமாக போடுறது, மற்றது கூட நான் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு தாமரை வந்து ரொம்ப பிடிக்கும். வாசலில் கோலம் போடுறதே தாமரை தான், அது வரைஞ்சி வரைஞ்சி எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. ஏன்னா கோலத்தில் நம்ம போடுறது வந்து அப்படி அழகாக வந்துருச்சு நம்ம, எனக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் அழகாக வரும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சென்டரில் வந்து அந்த இது வச்சுட்டு அந்த பக்கமும் நம்ம தனித்தனியாக ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணிட்டோம், அந்த பக்கமும் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அடியில் கிளாத்து கொடுத்து தான் நான் தைச்சேன்.
இப்போ முடிச்சுட்டு இந்த அடியில் வந்து அதே சில்க் அட்டன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சுற்றியில் ஒரு தையல் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா சென்டர் அடையாளப்படுத்திட்டு உங்களுக்கு கழுத்து எந்த அளவுக்கு வேணுன்றத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உயரம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். நான் வந்து அந்த பைப்பிங் ஒட்டியே தைக்க போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த இது வந்து இதோ இந்த டிசைனோடு விட்டாலும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சுற்றிலும் இன்னொரு டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இதோட விட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். இன்னொரு டிசைன் சைடில் நம்ம பண்ணிடலாம். இப்போ சுற்றியில் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். அந்த பைப்பிங் ஒட்டியே தைங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லாங் வீடியோ இருக்குங்க, தனியாக இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. எப்படியே மடித்து மடித்து நம்ம எல்லா பூடு டிசைனும் பண்ணிடலாம். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவை எல்லாமே வச்சு வச்சு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து டிசைன் நமக்கு வராது அப்படின்னு நிற்கிறத விட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது ஒரு ப்ளவுஸுக்கும் அடுத்த ப்ளவுஸுக்கும் ரொம்ப நாள் கேப்பு விட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்து நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஒரு டிசைன் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பைப்பிங் வந்து நீங்கள் இன்றைக்கி வைக்கிறீங்க, நான் அடுத்து ஒரு மாதம் கழித்து நீங்கள் பண்ணுறீங்க பைப்பிங் அப்படின்னா வந்து நமக்கு வராது. நம்ம பண்ணுறது வந்து அடுத்தடுத்து அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்கட்டும், உங்களுக்கு தைக்கிறதுக்கு இருக்கட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. அதனால் வந்து ரொம்ப நாள் வந்து தள்ளி போடாதீங்க. ஏதோ ஒன்றுமே வந்துட்டு சின்ன சின்னதாக அது பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி தான் வந்து அதே மாதிரி நம்ம தைக்கிறதுமே வந்து ரொம்ப நாள் கேப் போட்டு தைச்சோம்னா கண்டிப்பாக வராது. அது அட்லீஸ்ட் நம்ம டெய்லியும் இல்லைனாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க, ஒரு வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் ஆச்சும் அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேர்ந்தாப்படி நம்ம கேப் போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிஷினில் போய் நம்ம உட்காரவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கணும் மிஷினில். அப்போ தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ரொம்ப நாள் விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே தானாக வந்துடாது, நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. விட்டுறாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐயோ இதை பண்ணணும் அதை பண்ணுவோம், பைப்பிங் வச்சு பழகணும், நம்ம குட்டி குட்டியாக டிசைன் பண்ணணும் அப்படி சொல்லி நீங்கள் அப்டேட் ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு வந்து அழகாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் அனுபவப்பட்டேன், அதில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் என்னோடய சகோதரி தான், அந்த உரிமையில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் வந்து எல்லாமே சொல்லி தந்துட மாட்டாங்க. தைக்கிறோன்னா தைக்கிறது மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ரொம்ப நம்ம வந்து அவங்களும் கற்றுக்கணும், அவங்களும் வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு வந்து உரிமையோட அதிக அக்கறை உள்ளவங்க மட்டும்தான் மறுபடியும் அதை சொல்லி தருவாங்க. சரிங்களா, அந்த அக்கறையில் தான் நான் சொல்கிறேன். நீங்களும் என்னைய மாதிரி நல்லா பண்ணணும், சூப்பராக நீங்களும் தைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா வந்து இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீணாயிடக்கூடாது. என்னால் வந்து கொஞ்சம் பேராதும் கற்றுக்கிட்டாங்க, ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருக்கட்டும், ஒரு பைப்பிங்காக இருக்கட்டும், ஒரு சுடிதாராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். அது வந்து நான் 1 கோடி ரூபா சம்பாதிச்சதுக்கான அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு சந்தோஷம். நீங்கள் கற்றுக்குங்க. நான் இருக்கேன், உங்களுக்கு யாருமே வந்து கமாண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் மட்டும்தான் எழுத்துக்கூட்டி படிப்பேன், இங்கிலீஷ்லாம் சுத்தமாக தெரியாது. அதை பசங்கள்கிட்ட கொண்டே கொடுத்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து நான் பண்ணுறேன். எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சமையலாக இருக்கட்டும் அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு லைக்கு போட்டு நல்லா பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரி பரவாயில்லைங்க சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு நான்
ரிப்ளை பண்ணுவேன் கமாண்டு. ஆனால் எல்லோரும் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ரொம்ப எப்படியாச்சும் உங்களுக்கு கற்றுக்கணுமே அப்படின்ற ஒரு வெறியில் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மனசு இருக்கும். அதனால தான் நான் மறுபடி ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு தடவை சொன்னால் கூட புரியாது, அதை மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பேசாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. எல்லாரும் என்னோடய சகோதரி, எல்லாத்துட்டையும் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தான் தருவேன். சப்போஸ் உங்களுக்கால பரவாயில்ல சொல்லித்தராங்க ஓகே அப்படின்னு உங்களால் மனசு இருந்தால் கேளுங்க. சப்போஸ் முடியலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களை கட்டாயப்படுத்தலை நான், அதை மனசு விட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்க மாட்டோம், ஏதோ கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் பார்த்தா கூட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரணும். இதை வச்சு நீங்களும் நாளுக்காக சம்பாதிக்கணும். ஏன்னா வந்து பெண்களாக இருக்கிறவங்க வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறத விட நம்ம வீட்டிலேருந்து நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு சட்டை தைச்சோ ஒரு 400 ரூபாய் கிடச்சிச்சு சரி ஓகே ஏதோ நம்ம செலவுக்கு சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க பார்த்து இதை கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளியில் போய் நம்ம பஸ் பிடிச்சி அலைஞ்சு செஞ்சு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணலாம், ரொம்ப சூப்பராக தைக்கலாம். ஏன்னா கடை வச்சாலும் கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், எவ்வளவோ வேலைகள் இருக்குது. நாம் கரெக்டாக தைச்சு கொடுத்தா தான் வந்து துணியும் வரும் நமக்கு, இல்லைன்னா வந்து அது பிக்கப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கு நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப பண்ணலாம். நீங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வருவாங்க. நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளை தேடி தேடி வருவாங்க. அவங்க ஒருத்தவங்களுக்கு நல்லா அமைஞ்சிக்கிச்சின்னா அவங்க 10 பேர்த்துக்கு சொல்லுவாங்க, 10 பேர்த்துக்கு நல்லா அமைஞ்சிக்கிச்சின்னா அவங்க 100 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. அப்படி நமக்கு வந்து நம்ம டெவலப் ஆயிடலாம். நம்ம வந்து நாங்களாக ஆரம்பத்தில் தைக்கிறப்ப வந்து துணியே வராது, அதிகம் வந்து சேலை இந்த மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க, இப்போ எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கவே மாட்டாங்க. எப்பயாச்சும் தீபாவளி பொங்கல் எல்லாம் போட்டுக்க ப்ளவுஸ் இல்லை அப்படின்னா தான் எடுப்பாங்க. இப்போ எடுக்கிற அளவுக்குலாம் அப்போல்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போலாம் வந்து டெய்லரால் தைச்சே கொடுக்க முடியல. வீட்டில் தைக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கடை போட்டிருக்கவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து தைச்சு கொடுத்து சமாளிக்க முடியல. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் 4-5 அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ டெய்லரிங்கே வந்து சூப்பர் வேலைங்க. நம்மளால் நிறையா சம்பாதிக்க முடியும். நமக்கு தைச்சிக்கலாம், பிள்ளைகளுக்கு தைச்சிக்கலாம், நம்ம சொந்த பந்தத்துக்கு தைச்சி கொடுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது அப்படின்னா கற்றுக்குங்க. இப்போ எவ்வளோ யூடியூப் சேனல் வந்துருச்சு, நல்லா என்னோட நல்லா சொல்லித்தரவங்களாம் இருக்காங்க. நானும் வந்து பேசிக் கிளாஸ் கொஞ்ச நாள் போட்டிருக்கேன். வேணுன்னா போய் செக் பண்ணி பார்த்து கற்றுக்குங்க, பேசிக் கிளாஸ் கூட கற்றுக்குங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ யூடியூப் சேனல் வந்து நல்ல திறமையானவங்களாம் போடுறாங்க, அப்படி கூட பார்த்து கற்றுக்குங்க. ஏதாச்சும் வந்து நமக்கு நம்மளால் தைச்சு போடணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பழகிடுவீங்க. ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப பேசிட்டேன், என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல, பேசாமல் வீடியோ போடவும் முடியல. ஏதாச்சும் சொல்லணும், ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுது. யூடியூப்பில் போடுறோம், எல்லோரும் பார்க்குறாங்க, அந்த ஒரு ஃபீலிங்ஸே எனக்கு இல்லைங்க. ஏதோ தெரிஞ்சதோ சொல்லித்தரோம், நான் படிக்காதவ தான், எனக்கு தெரிஞ்சதோ சொல்லித்தரோம், பார்த்து கற்றுக்கிட்டோம், அப்படி பிடிக்கலன்னா பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் நிறையா பேசுகிறீங்க நிறையா பேசுகிறீங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. கண்டிப்பாக நீங்கள் எப்படியாச்சும் ஒரு வீடியோவில் ஒரு 4 விஷயமாச்சும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு வெறி, அவ்வளோதான். இதை வர 3 டிசைனுமே நான் யூடியூப் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் போட்டது தான். இதில் வந்து என்னென்னா இந்த பார்டரில் இந்த பூ டிசைன் வரும், அந்த பூ டிசைனாக அப்படியே சென்டரில் வச்சு நான் தைச்சிருப்பேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அதே இது இந்த பார்டர் வந்து முன்னாடி வரைக்கும் கொடுத்துருப்பேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி சாரியில்
வர டிசைனாக அப்படியே வச்சு பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு ரெண்டு லைன் வந்து பைப்பிங் கொடுத்துருப்பேன், ஃபஸ்ட்டும் கீழேயும் நம்ம கொடுத்துருப்போம். நல்ல வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது சும்மா அந்த கோபுர டிசைன் தான், அதை வந்து நம்ம பூ அஞ்சு பூ ஆறு பூ அந்த மாதிரி வச்சு பண்ணலாம், அதுவும் அழகாக தான் இருக்கும். இப்போ முன்னாடி பைப்பிங் கொடுத்துடலாம். இது வந்து நம்ம கீழே கொடுக்குறது வந்து நீங்கள் உருட்டிலாம் அடிக்க தேவையில்லைங்க, அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா போதும், உருட்டிலாம் அடிக்கணும்னு கிடையாது. இப்போ சோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். சும்மா சாதாரண ரவுண்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு லைன் பைப்பிங் வச்சு நம்ம சென்டரில் வந்து பார்டர் வச்சு பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து என்னென்னா வந்து அதிகம் நம்ம கேன்வாஸ் கிடையாதுங்க, ஏன்னா பிக்னர்ஸாக இருக்கவங்க கேன்வாஸ் கட் பண்ணி அவங்களால டிச் பண்ண முடியுமா? ஒரு நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக் பண்ணி ஒரு பானைக்கோ ஒரு ஸ்டார் நெக்கோ அந்த மாதிரி வேணால் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் கேன்வாஸ் கட் பண்ணி அது வந்து தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் நான் முக்கால் வசி வந்து நம்ம சேனலில் வந்து கேன்வாஸ் இருக்காது. கேன்வாஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து எல்லாத்துலேயுமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதிகம் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் கேன்வாஸ் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அப்படின்ற டிசைன் மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இது சும்மா பூ டிசைன் தான், உங்களுக்கு எந்தளவுக்கு இல்லை பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா அப்படின்றத பார்த்துக்குங்க. நான் வந்து 2 இன்ச் 2.5 இன்ச் வைக்கிறேன், அகலம் வந்து 2 இன்ச், உயரம் வந்து 2 இன்ச். இதை மடித்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குதுங்க. நான் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ போட்டேன். ரெண்டாவது வந்து நான் முதன்ன எனக்கு நம்பிக்கை கொடுத்த ப்ளவுஸை வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கணும். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றனால தான் போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுக்காமல் போட்டிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. எல்லா வீடியோஸுமே தனித்தனியாக இருக்குதுங்க. நான் முதல்ல பார்த்த மயில் ப்ளவுஸ் வந்து லாஸ்டில் இருக்குது, அது கை தனியாக பேக் சைடு தனியாக போட்டிருப்பேன், கடைசியில் அந்த வீடியோ தான் இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் முன்னாடி தான் இந்த வீடியோஸ் இருக்கும், அதனால் பார்த்து கற்றுக்குங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க, நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். அந்த சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். ரெண்டாவது நம்ம சீரியல் பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக அதை வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, சீரியல் மட்டும் பார்க்காதீங்க. சீரியல் பார்த்தோன்னாவே வந்துட்டு நமக்கு வேலையே ஆகாது, அதுலேயே அப்படியே உட்காந்து அப்படியே டைம் பூரா அதுலேயே போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் அசதியாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் தூங்கி கூட எந்திரிச்சிட்டு வேலையை பாருங்கள், சீரியல் பார்த்து அதுக்கு அடிமையாகாதீங்க. சீரியல் பார்த்தோன்னா நம்மளால் வேலை செய்ய முடியாது. தைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லலை. ஏதோ தைச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டுருக்கவங்களுக்கு வேணால் நான் சொல்கிறேன், ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு அது அதுதான் டைம் பாஸு. தைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம அதை பார்த்தோன்னா கஸ்டமர்கிட்ட திட்டு தான் வாங்கணும், அதனால் சீரியல் பார்க்காம வேலையை பாருங்கள். ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா போக போக வந்து நமக்கு பழகி போயிடும். நானும் அப்படி தான் சீரியல் பார்த்தேன். அப்புறமா வந்து இது என்ன வாழ்க்கை, நம்ம வீட்டில் நடக்கிறது தான் அவங்க எடுத்து போடுவாங்க. எல்லா சீரியல்லையுமே அப்படி தான், முடிக்கவே மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை நம்பி நம்ம வாழ்க்கை நம்மளோட வேலை தான் கிட்ட போகுது. அதனால் வந்து சீரியல் அதிகம் பார்க்காம சும்மா டைம் பாஸ் மட்டும் எப்பயாச்சும் பார்த்துட்டு உங்களுக்கு வேலை இருந்துச்சு தைக்கிறது இருக்குது இல்லை வேறு வேலை இருந்துச்சுன்னா அதை பாருங்கள். நம்ம முக்கால்வாசி வந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து சீரியல் தான் பார்க்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு கழுத்து உயரம் எடுத்துக்கோங்க. இப்போ பிளெயினாக தான் நான் நடுவில் வைக்கிறேன், வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூ டிசைன் பண்ணலாம். ரொம்ப நேரம் விடாமல் பேசினது வந்து கொஞ்சம் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ சுற்றியில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தீபாவளிக்கெலாம் வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விடாதீங்க, உட்காந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நைட்டு பகல் பார்க்காம டக்கு டக்குன்னு முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த நெருக்கமான அந்த 2 நாள் 3 நாளில் வந்து
நம்ம வீட்லேயும் வேலை பார்க்காம நம்மளால் தச்சம் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவோம். அதனால் வந்து கொஞ்சம் நைட்டு பகல் பார்க்காம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த தீபாவளி அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கப்போ வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். இப்போ வாங்கறதில்ல, வெளியில் அதிகம் வாங்கறதில்ல. நீங்கள் வாங்கி தைக்கிறவங்களாக இருந்தால் கரெக்டாக டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுங்க. ஏன்னா இல்லைன்னா வந்து சங்கடப்படுற மாதிரி திட்டிடுவாங்க சில பேர், அதனால சொல்கிறேன். ஒரு ஆறு பூ வரும், ஆனால் அழகாக இருக்கும். அப்படியே அந்த கையில் வர பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்க டிசைன் அப்படியே அதில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. ஏன்னா அது ஒன்று சொன்ன மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் பார்டரில், அது இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்குது பாருங்கள். நாட்டு வச்சுட்டு நடுவில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சு சுற்றிலும் பாசி வச்சுருக்கேன். இது முன்னாடி வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பட்டு சேரீயில் கொடுத்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதில் ஏதாச்சும் நான் தவறாக பேசியிருந்தால் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.